அனைத்து ஆன்மீக உறவுகளுக்கும் அன்பான வணக்கம். பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்த பொழுது மகாலட்சுமி தேவியார் வெளிப்பட்டார் என்பது உண்மை. ஆனால் அதுக்கப்புறம் நடந்த ஒரு சின்ன சம்பவம், எப்படி மகாலட்சுமி தேவியார் திருமாலின் மார்பில் குடிகொண்டார். வீடியோக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. சேனல் நேம் பக்கத்துலேயே சப்ஸ்கிரைப்னு எழுதியிருக்கும், மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் பாக்ஸில் வரும். நீங்கள் இது போன்ற ஆன்மீக தகவல்களை எளிமையாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்க, வீடியோக்குள்ளே போகலாம். பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து தான் கடைஞ்சாங்க அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதிலிருந்து மகாலட்சுமி தேவியார் வந்ததும் அனைவரும் அவங்களுடைய வேலையை நிறுத்திட்டாங்க. அதுவரை அம்மாதிரி ஒரு அழகை, ஒரு பேரழகை யாருமே பார்த்ததே இல்லை. அமுதத்தை எடுக்க தான் ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செஞ்சாங்க. ஆனால் இப்போது அமுதத்தையே மறந்துவிட்டு மகாலட்சுமி தேவியாருக்காக சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அமுதத்தை விட இவங்களுடைய அழகு அப்படி இருந்ததாம். பிரம்மா சமாதானம் செஞ்சு வச்சார் இவங்க ரெண்டு பேரையும். மகாலட்சுமிக்கு யாரை பிடிக்குதோ அவங்களையே அவள் கல்யாணம் செய்து கொள்வது என தீர்மானமானது. மகாலட்சுமி தேவியாரை யாரு தான் விட்டு கொடுப்பா, பேரழகாச்சே. மகாலட்சுமிக்கு ஒரே ஒரு நிபந்தனை தான் போட்டார். என்ன நிபந்தனை? ஏமே யார் ஆசைப்படாமல் இருக்கீங்களோ அவங்கள தான் நான் கல்யாணம் செஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டதுமே எப்படி இருக்கும், யாருக்காவது அவங்க மேலே ஆசைப்படாமல் இருக்க முடியுமா? சரிங்க, மாலையை எடுத்துட்டு சுயம்பரத்தில் மகாலட்சுமி தேவியார் நடந்து வந்துட்டுருக்காரு. அவர் மேலே ஆசைப்படாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியே தேவர்களும் அசுரர்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் யாருனாலையும் அது முடியலை. அன்னையோட பேரழகை பார்த்ததும் அனைவரும் மெய் சிலிர்த்து நிற்கிறாங்க. அவங்களுடைய கண்ணில் தெரிஞ்ச ஆசையை பார்த்த மகாலட்சுமி தேவியே பயந்து போயிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். சில புத்திசாலி தேவர்களோ ஆசைப்படாமல் இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் தாயார் அருகில் வந்ததும் அவங்களால் அப்படி நடிக்கக்கூட முடியலையா. இவங்க யாருமே வேண்டாம், அட போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நேராக பிரம்மலோகம் போகிறார். யாரு? மகாலட்சுமி தேவியார். போன உடனேயே பிரம்மா அம்மா அப்படின்னு வணங்கிட்டாருங்க. சரி, நம்ம சிவலோகம் போகலாம் அப்படின்னு சொல்லி மகாலட்சுமி தேவி சிவலோகம் போகிறாரு. அங்கே போன உடனே சிவபெருமான் தங்கையே வாமா அப்படின்னு கூப்பிட்டுட்டாரு. சரி, கடைசியாக வைகுந்தம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. அங்கே போகும்போது நீலவண்ணன் பாம்பலையில் படுத்துட்ருக்காரு. அவர் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு அவர் கண்ணை மகாலட்சுமி தேவியார் உற்று பார்க்குறாரு. ஏன் அவர் கண்ணை பார்த்தார்னா அதில் ஆசை ஏதாவது தெரியுதா அப்படின்னு பார்த்தார். ஆனால் அதில் ஆசை தெரியலைங்க, அளவில்லாத காருண்யமும் கருணையும் தான் தெரியுது. அப்போது மகாலட்சுமி தேவியார் கேட்குறாரு நீலவண்ணனை பார்த்து, ஏன் உங்களுக்கு என் மேலே ஆசை வரலையா அப்படின்னு. யாரம்மா நீ, உன்மேல் எனக்கு ஏன் ஆசை வர வேண்டும், என்மேல் ஆசைப்படாதவர்கள் மீது நான் ஏன் ஆசைப்பட வேண்டும் இப்படின்னு பதிலளிக்கிறாரு அந்த திருமால் மாயன். அடுத்த நிமிடமே மாலையை அவரோட கழுத்தில் போட்டுட்டு அவர்கிட்ட சரணடைஞ்சிட்டாரு தாயார். சரணடைந்தவர்களை கைவிட்டு பழக்கம் இல்லாத நாராயணனோ அவர் இதன் இதயத்தில் தூக்கி வைத்து கொண்டார். இப்படித்தான் திருமாலோட மார்பில் குடிகொண்டார் மகாலட்சுமி தேவி. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் நல்லதொரு ஆன்மீக தகவலுடன்.